வணக்கம் நண்பர்களே, மொபைலில் ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நிறையா ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷனில் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்ஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 4.6 ரேட்டிங்ஸ் இருக்குது. 50 மில்லியன்ஸ் டவுன்லோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ பெஸ்ட்டான அப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்டகரி தனியாக பிரிச்சிருப்பாங்க. இமேஜ், வீடியோ, மியூசிக், கம்ப்ரஸ், ஃபேவரெட்டு, ஆப்ஸு, டாக்குமெண்ட்டு, டவுன்லோட்ஸ், ரீசெண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டகரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எது எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல 3 டாட் மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் கீழே வந்து டிக்காக இருக்கிறதா வந்து ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு லார்ஜ் ஃபைலு, PDF, கேம்ஸு இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் SD கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜுங்க வந்து நம்மளோட ஃபோன் மெமரி. ஃபோன் மெமரியில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து எஸ்டி கார்டில் வந்து என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க இதில் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து எத்தனை GB வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இப்போ இன்டர்னல் மெமரிக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இன்டர்னல் மெமரிக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே போயிடும். இதில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் மெமரியில் வந்து நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இன்டர்னல் மெமரியில் வந்து ஏதாவது நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஐக்கான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இதை பாக்ஸ் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற ஐக்கான்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி மாறிடும். திரும்ப நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த லிஸ்ட்டு மாதிரி பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் எஸ்டி கார்டுக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்கோ டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா கீழே இருக்கிறது தான். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அனாலிசிஸ். இந்த ஸ்டோரேஜ் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டேட்டாஸ் வந்து இப்போ இமேஜ் வந்து எத்தனை MB வச்சுருக்கோம், மியூசிக் வந்து எத்தனை MB வச்சுருக்கோம், வீடியோஸ் எத்தனை MB வச்சுருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிளியராக வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ MB வந்து டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிச்சிடும். இப்போ என்ன DCIM பார்த்திங்கன்னா 419 MB வந்து அதில் டேட்டாஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த உள்ளே போய் நீங்கள் ஏதாவது டெலீட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் உள்ளே போய் டெலீட் பண்ணிக்கலாம். இவ்வளோ MB அதிகமாக இருக்குது, ஸோ மெமரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் வந்து அதிகமான MB ஸ்டோர் ஆகிருக்குதோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சில உங்களுக்கு அன்வான்ட் டேட்டாஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சேம் ஃபியூச்சர் தான் பார்த்திங்கன்னா SD கார்ட்லேயும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த லார்ஜ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பெரிய ஃபைல்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். சப்போஸ் ஒரு படம் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா அது வந்து லார்ஜ் ஃபைலில் காமிக்கும். ஏன்னா ஒரு படம் வந்து மேக்ஸிமம் வந்து 2 GB வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். எங்கிட்ட லார்ஜ் ஃபைலில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரீசெண்ட் அப்படின்னா நான் வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து என் மொபைலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அடுத்து டூப்ளிகேட் ஃபைல்ஸ், இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்லணும்னா இப்போ வந்து ஒரே ஃபைல் வந்து இன்டர்னல் மெமரியிலையும் எஸ்டி கார்ட்லேயும் இருந்துச்சுன்னா இதில் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு இதுலேயும் இருக்குது, இன்டர்னல் மெமரியில் இருக்குது, எஸ்டி கார்ட்லேயும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதோட மெமரி வந்து ரெண்டுலேயுமே எடுத்துக்குது. இன்டர்னல் மெமரியிலையும் வந்து மெமரி எடுத்துக்குது, எஸ்டி கார்ட்லேயும் மெமரி எடுத்துக்குது. நமக்கு வந்து ரெண்டு இது தேவையில்லை, ஏதோ ஒரு இதில் இருந்தால் போதும். சப்போஸ் உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயும் வந்து பேக்கப் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் விட்டு மற்றெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின். இந்த ரீசைக்கிள் பின் எதுக்குன்னா நம்ம ஒரு ஃபைலில் வந்து டெலீட் பண்ணும்போது அது வந்து ரீசைக்கிள் பின்னுக்கு மூவ் ஆகும். நார்மலாக கம்ப்யூட்டரில் என்ன நடக்குமோ அதுதான் இங்கே நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ டெலீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், டெம்பரவரி டெலிட் ஐட்டம்ஸ் இன்டூ ரீசைக்கிள் பின் ஆகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா
இந்த பெர்மனெண்ட்டு டெலிட் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும், ரீசைக்கிள் பின்னுக்கு போகாது. சப்போஸ் இந்த டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ரீசைக்கிள் பின் போய் காமிக்க பாருங்க. இப்போ இந்த ரீசைக்கிள் பின்ல உள்ளே போனீங்கன்னா நான் டெலிட் பண்ண அந்த ஃபைல் இங்கே இருக்கும். நீங்கள் திரும்ப அதை கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து திரும்ப நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த இடத்துக்கு இது போயிடும். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னா இந்த மொபைலை வந்து நம்ம லேப்பில் கனெக்ட் பண்ணிட்டு அது மூலயமா வந்து நம்ம ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு வைஃபை மாதிரி காமிக்கும். அந்த வைஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணால் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா கேபிள் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, இதுக்காக தனி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ நான் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு இந்த பிடிஎஃப் செலக்ட் பண்ணிட்டு இந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு மூவ் டு ஹிடன் கேபினெட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிடன் கேபினெட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து என்னால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் அதை ஹிடன் கேபினெட் கிளிக் பண்ணி இந்த பாஸ்வேர்டு கொடுத்தனால தான் உள்ளே என்டர் ஆகும். இப்போ வந்து இந்த இமெயில் ஐடி இருக்கிற க்ளவுட் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுன்னா அந்த க்ளவுடுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் வரும். ஆனால் இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ அந்த க்ளவுடில் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த நாலு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல அப்ளிகேஷனோட நான் உங்களை பார்க்குறேன். நன்றி நண்பர்களே.